வணக்கம். இன்னைக்கு டெஸ்ட் ஆஃப் ஹைபாதீசிஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த சாம்பிளில் 900 ஐட்டம்ஸ் இருக்குது. அதனுடைய மீன் 3.4 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2.61 இருக்குது. இப்போ க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சாம்பிளில் மீன் 3.25 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2.61 அப்படிங்கிற லார்ஜ் நார்மல் பாப்புலேஷன்லேருந்து எடுத்திருக்கோமா அப்படிங்கிறது க்வெஸ்சன். அதுலேயே இன்னொரு க்வெஸ்சனும் கொடுத்துருக்காங்க, பாப்புலேஷன் நார்மல்னு அசியூம் பண்ணிவிட்டு 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் வந்து மீனுக்கு என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணலாம். இந்த பாப்புலேஷன் இருக்குது, பாப்புலேஷன் மீன் 3.25 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2.61 எடுத்துக்கிடுங்க. இந்த சாம்பிளுக்கு மீன் 3.4, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 900, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2.61 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சாம்பிள் இந்த பாப்புலேஷன்லேருந்து எடுத்திருந்தாங்கன்னா, இந்த பாப்புலேஷன் மீனுக்கும் ஸ்டாண்டர்ட் சாம்பிள் மீனுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ ரெண்டும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறத அசியூம் பண்ணுறோம். அதுதான் நம்மளுடைய நல் ஹைபோதேசிஸ். அப்போ கொடுத்துருக்க க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சாம்பிள் வந்து இந்த பாப்புலேஷன்லேருந்து எடுத்திருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ரெண்டும் ஈக்குவல்னு அசியூம் பண்ணிருக்காங்க, எஸ்ன்னு தான் அசியூம் பண்ணுறோம். எஸ் த சாம்பிள் இஸ் டேக்கன் ஃப்ரம் பாப்புலேஷன் வித் மீன் 3.25 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு நெகேஷன் என்ன அப்படின்னா, நோ த சாம்பிள் இஸ் நாட் டேக்கன் ஃப்ரம் த பாப்புலேஷன். நாட்னு சொல்லும்போது அது கிரேட்டரா லெஸ்ஸராங்கிறது நமக்கு கிளியராக தெரியாததுனால மியூ நாட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கிறோம். ஸோ நாட் ஈக்குவல்ட்டுன்னு வந்ததுன்னா டூ டெய்ல் டெஸ்ட் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்முலா செலக்ட் பண்ணணும். எத்தனை சாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சைஸ் லார்ஜ் சாம்பிளாக ஸ்மால் சாம்பிளாக, கிரேட்டர் தேன் 30ஆ லெஸ் தேன் 30ஆ, என்ன டெஸ்ட் பண்ணணும், மீனா ப்ரப்போஷனா அப்படிங்கிறத பொறுத்து நாம் ஃபார்முலா செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு லார்ஜ் சாம்பிள் மீன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான ஃபார்முலா இது, எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் 10. எக்ஸ் பார் 3.4 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, மியூ 3.25 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2.61 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, சாம்பிள் ஐட்டம்ஸ் 900 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணி வேல்யூ 1.724 வரும். இது இசட் வேல்யூ. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொஷினில் கொடுக்கலைன்னா 5%னே எடுத்துக்கலாம், 0.05. ஸோ இந்த 5%க்கு டூ டெயில் டெஸ்ட்டில் கிரிட்டிக்கல் வேல்யூ, ஏன்னா நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கிறது டூ டெயில் டெஸ்ட்டு, அதில் கிரிட்டிக்கல் வேல்யூ என்னென்னா 1.96. இந்த வேல்யூஸ்லாம் நம்ம மக பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் நமக்கு இப்போ கால்குலேட்டட் வேல்யூவும் கிரிட்டிக்கல் வேல்யூவும் கம்பேர் பண்ணுறோம். கால்குலேட்டட் வேல்யூ லெஸ்ஸராக இருக்குது. கால்குலேட்டர் வேல்யூ லெஸ்ஸராக இருந்தால் அக்செப்ட் நல் ஹைபோதீசிஸ்னு போடுவோம். அதாவது சாம்பிள் இஸ் டேக்கன் ஃப்ரம் பாப்புலேஷன் வித் மீன் 3.25 அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ அதுலேயே 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ்னு சொல்லும்போது அக்செப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். 95% கான்ஃபிடன்ஸ்னால் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5%. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5%னா இந்த கால்குலேட்டட் வேல்யூவோட மாடலஸ் வேல்யூ அந்த கிரிட்டிக்கல் வேல்யூ 1.96 5%க்குண்டான வேல்யூவோட குறைவாக இருக்கணும். ஸோ இப்போ மாடலஸ் ஆஃப் இசட்டுக்கு ஃபார்முலா எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் 10. ஸோ எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் 10 மைனஸ் 1.96 ப்ளஸ் 1.96 நடுவில் இருக்கணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 0.087 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிடுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 3.4 ரெண்டு பக்கமும் கொண்டு போங்க. இங்கே ப்ளஸ் 3.4 இருக்குது, இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 3.4 வரும். சப்ட்ராக்ட் பண்ணிக்கிடுங்க. சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் மியூக்கு லிமிட் இருக்குது, அப்போ ப்ளஸ் மியூக்கு வேணும்னா அப்படியே லிமிட்ஸை ரிவர்ஸ் பண்ணுங்கள். ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா 3.62952295லேருந்து 3.5705 வரைக்கும் மியூவோட லிமிட்ஸ் இருக்கலாம். இப்படி இருந்ததுன்னா 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸோட நாம் அதை அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோட சந்திக்கலாம். நன்றி.